புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மழையங்கி வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக உருளியன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நீடராஜப்பர் வீதியில் அமைந்துள்ள சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவிகள் மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மழை அங்கிகளை வழங்கினார். மேலும் அவர் பேசுகையில், அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு அரசு மூலம் பல்வேறு சலுகைகள் அளிக்கப்படுகின்றது. அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு மற்றும் பொறியியல் படிப்பில் இடஒதுக்கீடு போன்ற திட்டங்கள் கல்வித்துறை மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். மேலும் விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் இந்திரா குமாரி மற்றும் சிவபிரகாசம், ஆசிரியர்கள் கீதா, மணிமொழி, ராஜலட்சுமி, ஜெய்சங்கர், பரசுராம், ரவி மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான ராமலிங்கம், ரகு என்கின்ற ரகோத்தமன், சுவாமிநாதன், ரேனோ, பிரபாத், சிவராமன், காமராஜ், பழனி, தர்மேஷ், ஐயப்பன், ஜோசப், மணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் என மறுப்பிலே பயின் வரவேற்புரை வழங்க எங்கள் தலைமை ஆசிரியர் நல்ல விண்மினி குச்சிகளாக மாற அரசு பள்ளியில் படித்தாக என்னமேட்டு 10% உயர்கல்வியில் நம்மளுக்கு வந்து சரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிடக்கூடாது. அதுக்கு நீங்கள் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறந்தவங்க. எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சிங் லைனை நல்லா படித்து அதன் மூலிமா வேலை பெற்றவங்க. அப்போ அவங்களாம் இருந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு பணம் சொல்லி கொடுத்து நீங்கள் வேண்ட மார்க் வாங்கினா தான் அவங்களுக்குலாம் பெருமை. அதே நேரத்தில் டிவியில் வந்து நாடகம்லாம் பார்க்கறத குறைச்சிட்டு செய்தி சேனல்களில் கொஞ்சம் பாருங்கள். அதே நேரையில் இந்த செய்தித்தாள்களில் ஒரு வீட்டில் எப்படி இருக்கோ இல்லை பழைய பேப்பரை கூட எடுத்து படிச்சு பாருங்கள். அதில் நிறையா சம்பவங்கள், நல்ல சம்பவங்களும் நிறையா அதில் போடுவாங்க, தகாத சம்பவம் நிறையா நடக்குது. இதெல்லாம் என்ன நடக்குது, எதால் நடக்குது, சில கலாச்சார சீழ்வால் நிறையா தவறுகள் நடக்குது. இந்த தவறெல்லாம் வந்து யார் செய்கிறா அப்படின்னா படிக்காத ரொம்ப கீழ்த்தரமாக நடந்து கூட சில ஆளுங்களால் சில சம்பவங்கள் தகாத செயல்கள் நம்ம மாநிலத்தில் நடக்குது, வெளி மாநிலத்தில் நடக்குது.